யாழ்ப்பாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை அரசு கூற வேண்டுமென வலியுறுத்தியும் கருப்பு பட்டி அணிந்து அவர்களது உறவுகளுக்கு ஆதரவாக கண்டன போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இன்று காலை இப்போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஃபேஸ்புக் சமூக வலைத்தளம் ஊடாக விடுக்கப்பட்ட அழைப்பிற்கிணங்க பலரும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். தமது வாய்களை கருப்பு துணியினால் கட்டி எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியவாறு தீபங்களை ஏற்றி உறவுகள் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையின் இறையாண்மையும் எனது மகனும் ஒன்றா, மக்களின் பிரதிநிதிகளே, எமது மக்களின் கண்ணீர் உங்களுக்கு வெறும் தண்ணீரா, ஐயா ஜனாதிபதியே, சந்தேகப்படும் இடங்களை பார்க்க அனுமதிப்பேன் என கூறியது வெறும் நாடகமா? ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, காணாமல் போனவர்களின் உறவுகளை ஏமாற்றாதே. ஆள் விழுங்கிய அரசே, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி சொல், இராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது போன்ற எதிர்ப்பு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.